ஹாய், வெல்கம் டை தமிழ். நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு 90s முன்னாடி ஹிட்டான நிறையா தமிழ் சாங்ஸ் இருக்கும்போது அது கேட்கும்போது நிறைய பேர்த்துக்கு யார் மியூசிக் தாட்டெலாம் தெரியாது. எந்த பாட்டு நல்லா இருந்தாலும் சூப்பராக இருந்தாலும் உடனே இது இளையராஜா மியூசிக் தானே அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் நல்லா போய் பார்த்தோம்னா அது கங்கை அமரன் மியூசிக்காக தான் இருக்கும், சம்டைம்ஸ் தேவா மியூசிக் கூட இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தமிழ் சினிமாவில் நம்ம மியூசிக் டைரக்டர்ஸ் பாதி படத்தில் விலகியிருப்பாங்க. சில படத்துக்கு சில ஒன்று ரெண்டு மியூசிக் சாங்ஸ் போட்டிருப்பாங்க, பேருக்கு அந்த படம் மியூசிக் டைரக்டர் தான் எல்லா பாட்டும் போட்டிருப்பாங்கன்னு நினச்சிட்ருப்பாங்க. ஆனால் அந்த படத்தில் ஒன்று ரெண்டு மூணு சாங்ஸ் வேறு மியூசிக் டைரக்டர் ப்ளே பண்ணியிருப்பாங்க. அது யார் யார், என்னென்ன படம், என்னென்ன பாட்டுன்னு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் என்ன படம்னா பொல்லாதவன். பொல்லாதவன் படத்தில் எல்லா பாட்டும் ஹிட்டு, அதில் யாரா மியூசிக் டைரக்டர் புதுசாக யாரா போட்டிருக்கான்னு பார்க்கும்போது அந்த படத்தோட ரியல் மியூசிக் டைரக்டர் யாருன்னா ஜிவி பிரகாஷ்குமார். ஏன் இந்த ரியல்னு சொல்கிற பார்த்தீங்கன்னா மேஜர் ஆஃப், அதாவது நிறையா பாட்டும் பிஜிஎம் போட்டது அவர் தான். ஸோ அதில் ஒரு பாட்டு வேற ஒரு மியூசிக் டைரக்டர் பண்ணியிருக்காரு. அது என்ன பார்த்தோன்னா படித்து பார்த்தேன் ஏறவளன்னு ஒரு பாட்டு வரும் பார்த்தீங்களா, ஒரு கல்யாணம் டான்ஸ் ஆட பார்த்தீங்களா, அந்த பாட்டு மியூசிக் டைரக்டர் யாருன்னா தீனா. அந்த பாட்டுக்கு நம்ம தீனா சார் தான் மியூசிக் பண்ணியிருக்காப்புல. மீதி எல்லா சாங்கும் ஜிவி பிரகாஷ்குமார் தான் பண்ணியிருக்காரு. ஆனால் ஒரே ஒரு சந்தேகம் என்னென்னா, அந்த எங்கேயும் எப்போதும் ரீமிக்ஸ் வரும் பார்த்தீங்களா, அந்த பாட்டு நம்ம விசாரித்து சர்ச் பண்ண வரைக்கும் பார்த்தோம்னா அந்த பாட்டுக்கு மியூசிக் டைரக்டர் யார் பார்த்தீங்கன்னா நம்ம யோகிபி, நட்சத்திரலேருந்து வந்தவர் பார்த்தீங்களா, மலேசியாவில் ஒரு ரேப் சிங்கர் யோகிபி, அவர் தான் மியூசிக் டைரக்டர்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு 70% யோகிபியே இருக்க தான் சான்ஸ் நிறையா இருக்குது. மேபி 30% ஜிவி அதுக்கு மியூசிக் பண்ணியிருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது பண்ணியிருக்கலாம். ஆனால் அதுவும் இந்த படத்தில் நம்ம ஒன்று தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, அலிபாபா தங்கன்னு ஒரு சாங் இருக்குது. எத்தனை பேத்துக்கு அந்த சாங் தெரியும்னு எனக்கு தெரில. அது கொஞ்சம் ஹாட்டான மசாலாவா சாங்காக இருக்கும். அந்த சாங் இது வரைக்கும் யாரும் கேட்கலையோ பார்க்கலன்னா நான் லிங்க் தரேன், அந்த பாட்டை போய் பாருங்கள். அடுத்த மூவி என்ன படம்னு பார்த்தோம்னா மாஸ், மாசு என்கிற மாசிலாம் மணி, வெங்கட் பிரபு டைரெக்ஷனில் நம்ம சூர்யா நடிச்சிருப்பார். அந்த படத்தில் நம்ம யுவன் சங்கர் ராஜா தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். பட் அந்த படத்தில் ஒரு சாங்ஸ் எடுத்தாங்க செம்ம மாஸ்னு, அந்த பாட்டு வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு, நான் லிங்க் தரேன் போய் பாருங்க. ஸோ அந்த வீடியோ வந்து சாங் வந்து அந்த வீடியோ சாங் வந்து படத்தில் ரிலீஸ் ஆகல, அது ஏன்னு தெரில. நம்ம சர்ச் பண்ணி பார்த்ததுல நடுவில் ஒரு சாங் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு கேட்டு நம்ம தமனை கூப்பிட்டு செம்ம மாஸ்னு ஒரு சாங் போட்டதாகவும், அது நம்ம யுவன் சங்கர் ராஜாவுக்கு பிடிக்காம ஸோ அந்த சாங்கை எடுத்துட்டாங்கன்னு சொன்னாங்க. பட் அந்த செமமாஸ் அப்படிங்கிற சாங்ஸ் வந்து மியூசிக் பண்ண யாருன்னா நம்ம தமன் தான். அடுத்த படம் என்ன படம்னா திருப்பாச்சி. திருப்பாச்சியில் கிட்டத்தட்ட ஒரு 3 மியூசிக் டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்காங்க திருப்பாச்சி படத்தில் மட்டும், தீனா, தேவிஸ்ரீ பிரசாந்த், மணி சர்மா. ஸோ மணி சர்மா சார் என்ன பாட்டு போட்டிருக்காருன்னா இந்த கண்ணும் கண்ணும் தான் கலந்தாச்சுன்னு ஒரு பாட்டு வரும் பார்த்தீங்களா, அந்த பாட்டு தெலுங்கில் இருந்த பாட்டை தான் இங்கே தூக்கி போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பாட்டு மணி சர்மா தான் மியூசிக் பண்ணியிருக்காப்புல. போட்டு கட்டு கட்டு கீரை கட்டு அப்படின்னு வர பாட்டு வந்து தேவிஸ்ரீ பிரசாந்த் அதுக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. மணி சர்மா, தேவிஸ்ரீமா ஆளுக்கு ஒவ்வொரு சாங் திருப்பாச்சி படத்தில் பண்ணியிருக்கங்க. மீதி எல்லா பாட்டுமே தீனா, பிஜிஎம் மியூசிக் எல்லாமே சேர்த்து தீனா தான் பண்ணியிருக்காரு. இதுவும் நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்க சான்ஸ் இல்லை நான் சொல்லுவேன். ஓகே, ஸோ இந்தந்த பாட்டோட லிங்க்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள், கேட்டும் பாருங்கள் பாட்டை. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன படம் பார்க்க போகிறோன்னா அங்காடி தெரு. அங்காடி தெருவில் மேஜர் ஆஃப் போர்ஷன்ஸ், அதாவது பிஜிஎம் அப்புறம் ஒரு சாங் யார் பண்ணியிருக்காங்க பார்த்தோன்னா நம்ம விஜயன்னி சாங் பண்ணியிருக்காரு. அவள் அப்படி முன்று அழகில்லை சாங் வந்து நம்ம விஜயன்னி சாங் தான் மியூசிக் பண்ணியிருக்காப்புல. அதுக்கப்புறம் அந்த படத்துக்கு பிஜிஎம் அப்புறம் மீதி மேஜர் சாங்ஸ் எல்லாமே நம்ம ஜிவி பிரகாஷ்குமார் தான் பண்ணியிருக்காரு. நடுவில் வசந்தகுமாருக்கும் ஜிவி பிரகாஷ் சண்டைனால அப்படி தான் சொல்லிக்கிறாங்க, நடுவில் சண்டைனால அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டு விஜயன்னி உள்ளே வந்தார். அடுத்த படம் பார்த்தோன்னா முனி 3 காஞ்சனா 2. இந்த படத்தில் ஒரு 3 மியூசிக் டைரக்டர் பண்ணியிருக்காங்க, லியோனி ஜேம்ஸ் ஒன்று, அப்புறம் சி சத்யா, அப்புறம் தமன் பண்ணியிருக்காரு. நம்ம தமன் என்ன பாட்டு பண்ணியிருக்கோம்னா மொட்டப்பையான ஒரு சாங் வரும் பார்த்தீங்களா, அந்த சாங் தமன் பண்ணியிருக்காரு. அப்புறம் இந்த சண்டு முனி சாங்கு, வாயா என் வீரா அப்படிங்கிற சாங் வந்து நம்ம லியோனி ஜேம்ஸ் பண்ணியிருக்காப்புல. அதுக்கப்புறம் ஸ்ரீ சத்யா வந்து ஃபஸ்ட் ஓப்பனிங் சாங் சொல்கிறா அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று வரும், ஒரு செலிப்ரேஷன் சாங் மாதிரி இருக்கும், அந்த பாட்டு வந்து நம்ம ஸ்ரீ சத்யா பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம லாகவாரன் சார் படம் காஞ்சனா சீரீஸ் படம் பார்த்தா நிறைய மியூசிக் டைரக்டர் இருப்பாங்க, காஞ்சனாவில் மட்டும்தான் தமன் பண்ணியிருப்பார். மற்ற எல்லா படத்துலையும் ஒரு சாங்கு, ஒவ்வொரு சாங் வேறு வேறு மியூசிக் டைரக்டர் பண்ணியிருப்பார். அவர் படத்தில் அந்த கேஸ்ட் லிஸ்ட்டை வர மியூசிக் டைரக்டர் லிஸ்ட்டு தான் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, நம்ம அடுத்த படத்தை பார்ப்போம். இந்த படம் நிறைய பேர் தெரியாது, பட் நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன், இந்த படம்லாம் போய் பாருங்கள். காதல்லாம் சும்மாலும் ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா அது நம்ம
செவன் ஜி படத்தில் வர நம்ம ஹீரோ கிருஷ்ணா அவர் நடிச்சிருப்பார். ஸோ அவரும் நம்ம தெலுங்கு ஆக்டர் ஒருத்தர் நடிச்சிருப்பார். அந்த படத்துலையும் பார்த்தோன்னா நம்ம மூணு மியூசிக் டைரக்டர் வந்திருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம யார் பார்த்தா மணி சர்மா, என்னமோ செய்தா நீ சாங் இருக்கு பார்த்தீங்களா, அந்த சாங் மணி சர்மா மியூசிக் பண்ணியிருக்காப்ல. வித்யாசாகர் ஒரு சாங் பண்ணியிருக்காரு, அது என்ன பாட்டுன்னு பார்த்தோம்னா ஜெய் சம்போ சம்போ சம்போன்னு ஒரு சாங் இருக்கும், அது நம்ம வித்யாசாங்க பண்ணியிருக்காரு. இது ரிமைனிங் சாங்ஸ் அப்புறம் பிஜிஎம்ஸ் எல்லாமே இஎஸ் மூர்த்தின்னு ஒரு. ஸோ அந்த மணி சர்மா சாங் வந்து இந்த தெலுங்கு டப் சாங் தான் அது. ஸோ அதனால் படம் தெலுங்கு டப் மாதிரி தான் இருக்கும், பட் தமிழ் எடுத்த மாதிரி தான் படம் இருக்கும். ஸோ நான் லிங்க் தரேன், அந்த சாங்ஸ் எல்லாம் போய் கேட்டு பாருங்கள். இப்போ ரஜினி சார் நடித்த தில்லுமுழு சாங் படம் மியூசிக் எல்லாத்துக்கும் தெரியும் உங்களுக்கு, எம்எஸ்வி பண்ணியிருப்பாப்பில். இப்போ நம்ம சிவா நடித்து ரிலீஸ் ஆச்சு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு ரிலீஸ் ஆன தில்லுமுழு ரீமேக் வந்து அந்த படத்துக்கு ரெண்டு மியூசிக் டைரக்டர், அது யாருன்னா யுவன் சங்கராஜ் எம்எஸ்வி அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஒரு சாங் ரீமேக் பண்ண பார்த்தாங்களா தில்லுமுழு தில்லுமுழு ராகங்கள், அந்த படத்துக்கு அந்த பாட்டுக்கு எம்எஸ்வியும் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்காரு. எம்எஸ்வி பேரும் போட்டிருக்காங்க அந்த பாட்டுக்கு படத்துக்கு. ஸோ அவர் ஒர்க் பண்ணாரான்னு தெரியல, பட் ஆனால் எம்எஸ்வி அண்ட் யுவன் சங்கராஜா சேர்ந்து தான் இந்த தில்லுமுழு இப்போ ரீசெண்டாக சிவா படம் வந்ததில் மியூசிக் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வெங்கட் பிரபு சார் டைரக்ஷனில் வர படத்தில் கண்டிப்பாக ஒரு தம்பி பிரேம்ஜி ஒரு பாட்டியில் ரீமேக் ஏதாவது பண்ணியிருப்பார். அந்த மாதிரி சென்னை 6 lakh 28 அந்த ஃப்ரெண்ட்ஷிப் லவ் சாங் வந்து அவர் தான் பண்ணார். ஸோ அந்த பாட்டுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் லவ் சாங் வந்து நிறையா ஹிட் ஆச்சு. ஸோ அந்த பாட்டு வந்து பிரேம்ஜி அமரன் தான் பண்ணார். ஸோ அதே மாதிரி நிறையா படத்துக்கும் அவர் பிஜிஎம்ஸ் அப்புறம் நடுவில் இந்த ரீமேக் சாங்ஸ் எல்லாம் பிரேம்ஜி அமரன் தான் மியூசிக் பண்ணுறாரு அவர் வெங்கட் பிரபு படத்துலலாம் எடுத்துட்டோம்னா. ஓகே, கடைசியாக என்ன படம் பார்க்க போகிறோன்னா தில்லாலங்கடி. தில்லாலங்கடி படம் வந்து உங்களுக்கு தெரியும் எப்படி சொல்கிறது, ஜெயம் ரவி நடிச்சிருக்காரு, மோகன் ராஜா டேரக்டர், யுவன் சங்கர் ராஜா மியூசிக் டைரக்டர். ஸோ அந்த படத்தில் ரெண்டு பாட்டு நம்ம தமிழ் மியூசிக் பண்ணியிருக்காரு. என்னென்ன பாட்டுனா இதயம் கரைகிறதே அப்படின்னு ஒரு பாட்டு வரும் கிளைமேக்ஸில், ரொம்ப டச்சிங்காக ஒரு குழந்தை அட்மிட் ஆகிருக்கும்போது ஜெயம் ரவி இருக்கிற சீன், அது கிளைமேக்ஸ் சீன். அந்த பாட்டத்தில் ஒரு பிஜிஎம் வரும் பார்த்திங்களா, இதயம் கரைகிறதேங்கிறது, அந்த பாட்டுக்கு மியூசிக் பண்ண நம்ம தமன் தான். அதுக்கப்புறம் ஒரு சாங் வரும், ஒரு பாட்டி சாங் மாதிரி, பூட்டை பார்த்து சிரிப்பா தீம் சாங் மாதிரி வரும், அந்த பாட்டுக்கும் நம்ம மியூசிக் டைரக்டர் வந்து தமிழ் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. மீதி எல்லா சாங்ஸுமே நம்ம யுவன் சங்கர் ராஜா தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் நிறைய ஹிட்ஸான சாங்ஸ்லாம் இருக்குது, சொல்பு வச்சு கேட்காத சுந்தரியன்ட்டு. ஸோ தில்லாலங்கரி படத்துக்கு தமன் அண்ட் யுவன் சங்கர் ராஜா ரெண்டு பேர் மியூசிக் டைரக்டர். ஸோ தமிழ் சினிமா நிறையா படத்துக்கு இந்த மாதிரி நிறையா மியூசிக் டைரக்டர் உள்ள ரெண்டு மூணு சாங்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்ட் ஒன் வீடியோ தான், பார்ட் டூ வீடியோ வரும். சில பல வீடியோஸில் நிறைய பேர் கமெண்ட்ஸில் பண்ணியிருந்தாங்க, ஹேர்ஜிராஜ் இன்ட்ரோடக்ஷன் சாங், அதாவது ஹீரோயின் இன்ட்ரோடக்ஷன் சாங், அப்புறம் வித்யாசங்கர் சாங், யுவன் சங்கர் ராஜா பற்றி சொல்லுங்கள் பேசுங்க அப்படிலாம் போட்டிருந்தீங்க. கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் எடுத்து தான் பேச போகிறேன். ரெகுலராக பேசுகிற மாதிரி பேசாமல் ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்கிற மாதிரி எடுத்து நம்ம பேசலான்ட்டு இருக்கேன். நான் கண்டிப்பாக நீங்கள் சொன்ன எல்லா வீடியோஸும் பண்ணுறேன். ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து நான் வாய்ஸ் ஓவராக பண்ணிட்டு தான் இருந்தேன், பட் சில பிரச்சனையில் ஸோ வீடியோவே பண்ணிடலாம் அப்படின்னு பண்ணிட்டேன். ஸோ இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக இது இந்த வீடியோட பார்ட் டூ இருக்குது, மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஐட்டம்களை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஐட்டம் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அவங்க. நன்றி.